Hi students, I am Vino. 10th max chapter 6 la example 6.21 paakalam. Question enna kuduthirukanga appadina rendu kappalgal kalangare vilakkathin iru pakkangalilum kadalgalil bayanam seligindrana. Appa rendu kappal vandu enna pannudha idha oru kalangare vilakkam nichukku inga irundhu enna pannuduna rendu pakkathukku vandu enna pannuduna bayanam seiyudhu. Iru kappalgalil irundhu kalangare vilakkathin uyar சீன ஏற்ற கோண முறையை வந்து 30 degree 45 degree. அப்போ என்ன பண்ணுறோம், இங்கேருந்து இது வந்து 30 degree இது வந்து என்னென்னா 45 degree இருக்குது. கலங்கரை விளக்கத்தின் உயரம் இது வந்து எவ்வளோ அப்படின்னா 200 meter வந்து கொடுத்துருக்காங்க. இது ரெண்டு கப்பலுக்கும் இடையே உள்ள தொலைவு. ஸோ இதுதான் வந்து நம்மளுக்கு இது. ஸோ அப்படி இங்கே பாருங்கள், டூ ஷிப்ஸ் ஆர் வந்து ஷாலிங் அண்டி வந்து ஷி ஆன் தி சைட்ஸ் வந்து என்னென்னா லைட் ஹவுஸ்லேருந்து ரெண்டு சைடில் வந்து போகுது. தி ஆங்கிள் ஆஃப் எலிவேஷன், ஸோ ஆங்கிள் ஆஃப் எலிவேஷன்னா ஏற்றக்கணும், அதாவது அந்த ஷிப்பிலேருந்து அந்த நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா அந்த லைட் ஹவுஸில் அந்த லைட்டை வந்து பார்க்குறோம். ஓகேவா, அதுதான் ஆங்கிள் ஆஃப் எலிவேஷன். அப்போ இங்கேருந்து என்ன பண்ணுறோம் அப்படின்னா ரெண்டு ஷிப்பிலேருந்து அந்த மேலே நம்ம லைட் ஹவுஸில் உள்ள லைட்டை பார்க்குறோம் அப்படிங்கிறப்ப என்ன பண்ணுது, 30 degree 45 degree வந்து இருக்காது. ஓகேவா, அண்டு 45 degree. இஃப் தி லைட் ஹவுஸ் வந்து என்னென்னா ஹைட் வந்து 200 meter, அந்த லைட் ஹவுஸோட ஹைட் வந்து என்ன கொடுத்துருக்காங்கன்னா 200 meter. ஃபைண்ட் தி டிஸ்டன்ஸ் பிட்வீன் டூ ஷிப்ஸ், அப்போ இந்த ரெண்டு ஷிப்புக்கும் இடையில எவ்வளோ டிஸ்டன்ஸ் வந்து இருக்கும் அப்படிங்கிறது தான் க்வெஸ்சன். ஓகேவா, ஸோ இப்போ இதுதான் க்வெஸ்சன். ஓகே, ஸோ இப்போ இங்கே பாருங்கள், இது ஏ, பி, இது வந்து சி, இது வந்து டி அப்படின்னு சொல்லிட்டு நேம் வந்து அஷம் பண்ணிக்கலாம். ஓகேவா, ஸோ இப்போ இங்கே க்வெஸ்சனில் என்னென்னலாம் இருக்குது, ஏசி வேல்யூ வந்து 200 அப்படிங்கிறது வந்து தெரியாது. நெக்ஸ்ட்டு வந்து ஆங்கிள் ஆஃப் ஏபிசி வந்து என்னென்னா 30 degree, அதே மாதிரி ஆங்கிள் ஆஃப் வந்து ஏடிசி வந்து என்னென்னா 45 degree. ஓகே, ஸோ இப்போ நம்ம ஃபர்ஸ்ட்டு என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு இதோட ஹைட்டை கண்டுபிடிப்போம், அப்புறம் இதோட ஹைட்டை கண்டுபிடிப்போம், ஃபைனலாக இது ரெண்டையும் ஆட் பண்ணுவோம். ஓகே, ஸோ இப்போ இங்கே பார்க்கலாம், ஃபர்ஸ்ட்டு நான் இந்த இதை மட்டும் எடுத்துக்கிறேன். இப்போ இதை மட்டும் நான் எடுத்துட்டேன்னா இது வந்து 30 degree, இது வந்து என்னென்னா 200. ஓகேயா, ஸோ இப்போ இதிலேருந்து நான் ஏசி ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறேன். அப்படின்னா என்ன பண்ணலான்னா ஏசி இது வந்து பி, 30 degree இருக்குது, ஆப்போசிட் தெரியும், நம்மளுக்கு வந்து என்ன கண்டுபிடிக்கணும் அப்படின்னா அட்ஜஸ்டன்ட் வந்து தெரியணும். அப்போ ஆப்போசிட்டு அட்ஜஸ்டன்ட் வந்து எதில் இருக்கும் அப்படின்னா டான் தீட்டாவில் வந்து இருக்கும். ஓகேவா, ஆப்போசிட் வந்து என்னென்னா ஏசி, அட்ஜஸ்டன்ட் வந்து பிசி. அப்போ டான்னு இங்கே இருக்கிறது 30 degree, ஏசி அப்படிங்கிறது 200, பிசிங்கிறது அப்படியே இருக்குது. டான் 30 degree அப்படிங்கிறது 1/√3, ஸோ 200/BC. அப்போ பிசி இஸ் ஈக்குவல் டு 200/√3. ஓகேவா, சாரி இது இங்கிட்ட போயிடுச்சுன்னா பையில் வராதுல்ல, சாரி 200 × √3. ஓகேவா, இது வந்து பிசியோட வேல்யூ இப்போ கண்டுபிடிச்சிருக்கோம். அடுத்து இந்த ட்ரையாங்கிள் எடுத்துக்கலாம். ஸோ இப்போ இந்த ட்ரையாங்கிள் எடுத்துட்டோம் அப்படின்னா இது வந்து 200, ஏசிடி இது வந்து என்னென்னா 45 degree. ஸோ இதுவுமே இது வந்து ஆப்போசிட்டு, நம்மளுக்கு தேவை அட்ஜஸ்டன்ட். அப்போ டான் தீட்டா இஸ் ஈக்குவல் டு ஆப்போசிட் பை அட்ஜஸ்டன்ட். ஆப்போசிட் அப்படிங்கிறது ஏசி, அட்ஜஸ்டன்ட் அப்படிங்கிறது சிடி. ஆப்போசிட் வந்து 200, அட்ஜஸ்டன்ட் வந்து அப்படியே தான் இருக்கும். அப்போ டான் 45 degree இஸ் ஈக்குவல் டு 200/CD. 45 degree அப்படிங்கிறது வந்து என்ன இருக்கும், டான் 45 1. அப்போ 200/CD அப்படின்னா சிடி வந்து என்னென்னா 200. ஓகேவா, நம்மளுக்கு கேட்டிருந்தது என்ன கேட்டிருந்தாங்க அப்படின்னா இந்த பிடியோட வேல்யூ. அப்போ பிடி வேணும்னா என்ன பண்ணணும்னு சொன்னோம், பிடி வேணும்னா பிசியமும் சிடியும் வேணும். ஆல்ரெடி பிசி என்ன கண்டுபிடிச்சிருந்தோம், 200√3. இப்போ என்ன கண்டுபிடிச்சிருக்கிறோம், 200. ஸோ இப்போ 200√3, 200னால் என்ன பண்ணலாம், 200 வெளியில் எடுத்துருவோம். எடுத்துட்டோன்னா √3 + 1. அப்போ என்ன ஆகிடும், 200 1.732 + 1. அப்போ என்ன ஆகிடும், 200 × 2.732 கிடைக்கும். இப்போ இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணுவோம். இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணால் என்ன கிடைக்கும்னா 546.4 meter. ஓகேவா, ஸோ இதுதான் பிடி. ஸோ ரெண்டு கலங்கரை விளக்கத்துக்கும் சாரி ரெண்டு ஷிப்புக்கும் இடையில இருக்கக்கூடிய டிஸ்டன்ஸ் வந்து இதுதான். ஓகே, ஸோ அவ்வளோதான் இந்த சம். தேங்க்யூ.